வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ. தனி ஒரு மனிதர் பாதிக்கப்பட்டதால் ஒரு நிர்வாகத்தையே குறை கூறுகிறார் யுவர் ஆனர். வழக்குடைய முழு விவரத்தையும் சொல்லுங்க. சாலையில் இவருக்கு விபத்து ஏற்பட்டதால் ஒரு நிர்வாகத்தையே குறை கூறுகிறார் யுவர் ஆனர். சாலையில் ஆயிரக்கணக்கான பேர் செல்கிறார்கள், அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டால் நிர்வாகம் எப்படி பொறுப்பாக முடியும்? அவரவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவர்கள் கடமைதானே யுவர் ஆனர். எனக்கு விபத்து ஏற்பட்டது என் வீட்லயோ இல்ல நான் வேலை செய்யற இடத்துலயோ இல்லையா, மக்கள்லாம் நடமாடுற சாலையில நடந்திருக்கு, அதனாலதான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்க. ஐயா கிட்ட என்ன நடந்ததுன்னு விபரமா சொல்லுங்க. சொல்றேன் மேடம். ஐயா, நான் சாலையில் இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் சாலை சரியாக இல்லாததுனால தடிக்க விழுந்து எனக்கு அடிபட்டு போச்சு. அதற்கு காரணம் நான் வாகனம் ஓட்டினதா, இல்லை சாலை சரியாக இல்லாததாலையா, இல்லை சாலை பராமரிக்கப்படாததாலையா? ஐயா, தமிழ்நாட்டில் 193,918 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு சாலைகள் இருக்கு, அதில் ஒரு சிலது பழுதாக இருக்கலாம். அந்த பழுதான ஒரு சில ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்ல தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? சரி பண்ணுங்கன்ற எல்லா சாலையும் சரியா இருக்கணும்ன்ற. எல்லா சாலையும் சரியா இருக்கணும்னா அதுக்கு நிறைய செலவாகும். செலவு பண்ணுங்க, சாலைக்காக செலவு பண்ணுங்க, எங்களுக்காக செலவு பண்ணுங்க. சாலைகளுக்கே எல்லாம் செலவு பண்ணிட்டா மத்ததுல என்ன ஆகும்? மாநிலம் எப்படி முன்னேறும்? வாகனத்துக்கு சாலை வரின்னு ஒண்ணு வாங்குறீங்கல்ல, அந்த சாலை வரியில செய்ய வேண்டியதுதானே? அந்த வரினால மட்டும் மொத்தத்தையும் செஞ்சிட முடியாது. வாகனத்துக்கு ரோட் டாக்ஸ் எவ்வளவு வாங்குறீங்க தெரியுமா? 10%. 10 லட்சத்துக்கு மேல போனா 15%. இதெல்லாம் வருது வருமானம், அதுல பண்ண வேண்டியதானே? அந்த கணக்கெல்லாம் எங்களுக்கும் தெரியும், அதை வச்சுலாம் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. சரிங்க, அப்ப வேற ஏதாவது ஒரு வழியில வருமானத்தை ஈட்டுங்க, சாலைய பராமரிங்க, பாதுகாப்பா போறதுக்கு வழி பண்ணுங்க. இதுக்கு மேல வாகனத்துக்கு சாலை வரி போட்டா மக்கள் தாங்க மாட்டாங்க. தெரியுது மேடம், தெரியாம எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற ஏதாவது ஒரு வழியில பணத்தை ஈட்டுங்க, அந்த பணத்து மூலமா பண்ணுங்க. அது ஏன் பண்ண மாட்டீங்க? ஈட்டுங்க ஈட்டுங்கன்றீங்களே, அரசுக்கு வேற எந்த வழியில வருமானம் வரும்? அதேதான் நான் சொல்றேன், வரும். வரதுக்கான வழி என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னு ஒத்துக்குங்க. அப்படி நீங்க வர வச்சீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லையே. இங்க நின்னு பேசிடலாம், நிர்வாகம் பண்றாங்களே அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். எங்க பிரச்சனை தெளிவா சொன்னீங்க மேடம், கோர்ட்ல நடுவில் இந்த மாதிரி பேசக்கூடாது. சரிங்க மேடம், ஒரு வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் பணம் எவ்வளோ வாங்குறீங்க? 2-வீலருக்கு எவ்வளோ, 4-வீலருக்கு எவ்வளோ, ஹெவிக்கு எவ்வளோ சொல்லுங்க. டீட்டெயில் கையில இருக்குங்க. அந்த டீட்டெயில் கொடுங்க, நானே பார்த்து படிச்சு சொல்றேன். ஐயா, 2-வீலருக்கு குறைஞ்சபட்சமா இன்சூரன்ஸ் கட்டுற பணம் 538 ரூபாயிலிருந்து 2804 ரூபாய் அதிகபட்சமா வாங்குறாங்க. 4-வீலருக்கு 6500 ரூபாயிலிருந்து 24596 ரூபாய் வாங்குறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில. கேபு 12417 ரூபாய் வாங்குறாங்க. 5 லட்சத்துக்கு கார் வச்சிருந்தா குறைஞ்சபட்சமா 7000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 12000 ரூபாய் வாங்குறாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கார் இருந்துன்னா 20000 ரூபாயிலிருந்து 30000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில. ஹெவி வெஹிக்கிள் அதாவது பஸ் குறைஞ்சபட்சமா 8099 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 29417 ரூபாய் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லையா, ஆட்டோ அதாவது மக்களை ஏற்றி செல்கின்ற ஆட்டோ, அந்த ஆட்டோக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு தெரியுங்களா? 5499 ரூபாய் வாங்குறாங்க. லோடு வண்டி குறைஞ்சபட்சம் 16585 ரூபாய் அதிகபட்சமா 17145 ரூபாய். இது எல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியில இதுவரைக்கும் கட்டிட்டு இருக்கிற பணம் வருஷத்துக்கு வருஷம் மாறிக்கிட்டு தான் இருக்கு, வண்டி எண்ணிக்கை ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஆமா வாங்க, அதுக்கு என்ன இப்ப சொல்லுவாரு? எல்லாத்தையும் சொல்லுவாரு. முதல்ல சாலை சரியில்லை நீங்க, அதுக்கப்புறம் சாலை வரியை பத்தி பேசுனீங்க, அப்புறம் இன்சூரன்ஸை பத்தி பேசுனீங்க, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? முதல்ல சாலை சரியில்லைன்னு சொன்னேன், என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சொன்னேன். ரெண்டாவது சொன்னது சாலை வரி வாங்குறீங்களே அதுல சரி பண்ண வேண்டியதுன்னு கேட்டேன். இப்ப மூணாவதா கேட்டது இன்சூரன்ஸ். இது எதுக்குன்னா நீங்க இன்கம்க்கு வழி இல்லை, இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் கேட்டீங்கல்ல, அதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸை பத்தி டீட்டெயிலா இப்ப உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். இந்த கோர்ட்டுக்கு நீங்க இன்னும் டீட்டெயிலா எதுவுமே சொல்லல, என் கையில இருந்த வாங்கிதான் நீங்க படிச்சிருக்கீங்க. இப்ப சொல்றேன் மேடம், நம்ம மாநிலத்துல ஒட்டு மொத்தமா 2-வீலர் 4-வீலர் ஹெவி வெஹிக்கிள் கேபு கீபு எது வேணா இருக்கட்டும் மொத்தமா சேர்த்து எவ்வளவு வண்டி ஓடுது சொல்ல முடியுமா? சொல்றேன், கிட்டத்தட்ட நம்ம மாநிலத்துல ஓடுற வண்டிங்க 3,38,21,790. அதுக்கு என்ன சொல்ற மேடம்? சொல்றேன், நீங்க சொல்ற 3,38,00,000 அப்படின்னு வச்சுப்போம், கிட்டத்தட்ட 3 கோடினே வச்சுப்போம்.
3 கோடி பேர்கிட்ட இன்சூரன்ஸ் பணம் வாங்குறீங்கல்ல, ஒரு வண்டிக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபாய் கணக்கு போடுங்க. எத்தனை கோடி வருது கணக்கு சொல்லுங்க. 1500 கோடி. அப்ப 1000 ரூபாய் போட்டா 3000 கோடி. 10000 போட்டா எத்தனை கோடி வரும்? 30000 கோடி. அதுக்கு என்ன இப்ப சொல்லுங்க ஐயா, அவர் கோர்ட்ல குழப்ப பாக்குறாரு. இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் பேசுங்க ஐயா. கேக்குறாரு, பதில சொல்லுங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க நீங்க? ஐயா கேட்டாரு, நான் சொல்ல போறேன். 1500 கோடில இருந்து 30000 கோடி கணக்கு வந்திருக்கு. அந்த 30000 கோடி ரூபாய் எங்க போச்சு? யார் யூஸ் பண்ணா? மக்கள்கிட்ட வாங்கின 30000 கோடி அதிகபட்சம் இல்ல 1500 கோடி குறைஞ்சபட்சம் இருக்கட்டும், அந்த பணம் எங்க? பணம் எங்கன்னு கேக்குறீங்க? இன்சூரன்ஸ் கட்டினாங்க, அங்க போயிருக்கோம். என்ன சொன்னீங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிருக்கோம். தனியார் தானே இன்சூரன்ஸ்? 1500 கோடி மேடம், நம்ம பணம் அவங்களுக்கு வருஷம் போயிட்டு இருக்கு. அதிகபட்சமா 30000 கோடி போயிட்டு இருக்கு. யார் பணம்? பொதுமக்கள் பணம். இந்த பணத்துல அரசே எடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்தினா லாபம் வரும் இல்ல? ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகுது, கிளைம் தராங்கன்னா, நீங்க சொல்ற 1500 கோடியில ஒரு 10 கோடி செலவாச்சுன்னா மீதி பணம் எங்க போகுது? தனியாருக்கு போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 30000 கோடி ரூபாய் வருமானம் வரணும்னா பெரிய பெரிய மிஷினரி போட்டு 1000 கணக்கில் வேலைக்கு ஆள் வச்சு சம்பாதிக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை மேடம். இன்சூரன்ஸ் தேடி வந்து கட்டுவான். அப்போ ஆட்களும் பெருசா தேவையில்லை, மிஷினரியும் தேவையில்லை, ஆனா லாபம் மட்டும் உட்காந்த இடத்துல வரும். இது அரசே எடுத்து நடத்தினா சாலை மட்டும் இல்லை மேடம், நம்ம மாநிலத்துக்கு தேவையானதெல்லாம் கூட அதை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளவு பணம் தனியார்கிட்ட போயிட்டு இருக்கு. அந்த தனியாருக்கு விட்டு கொடுக்காம இத அரசே நடத்தினா நிச்சயமா சாலைகளை சரியா பராமரிக்க முடியும், எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகாது, எல்லாமே நல்லபடியா நடக்கும். இது ஏன் பண்ணல கேட்டீங்கல்ல? இருக்கிற ரோட் டாக்ஸ்ல எப்படி சார் போடணும்ட்டு நான் சொல்றேன். யாருக்கோ தாராவாத்தி இன்சூரன்ஸ் கம்பெனியை கொடுத்துட்டு ஏதோ 5% 9% GST வரும் அப்படின்னு உட்கார்ந்து விட, மொத்த பணத்தையும் வாங்கி அரசு கஜானாக்கு வந்தா ரோடுக்கு இல்ல மாநில உயர்வுக்கே பயன்படுத்த முடியும். ஏன் பண்ணல? தூக்கம் வந்துட்டு தூக்கத்தை கழிச்சுட்டான். இவ்வளவு வருமானமா தனியாருக்கு போயிட்டு இருக்கு? ஹலோ மிஸ்டர், உங்க டிபார்ட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது பண்ண முடியாது சொன்னீங்க. அவர் சொல்றத பார்த்தா நிறைய விஷயம் பண்ணலாம் போல இருக்கே மேடம். இது மாதிரி நிறைய வருமானங்கள் அரசுக்கு வர வேண்டியது வராமே போகுது. தனியார் வாசம் ஒப்படைச்சு அதெல்லாம் வந்தா இதை விட அதிகமா பண்ண முடியும் மேடம். அரசுக்கு வருமானம் வருதுன்னா கண்டிப்பா இதை பரிசீலனை பண்ணணும். தனி மனிதனா நான் சொல்றதை கேட்டுதான் பரிசீலனை பண்ணுவோம் இல்ல மேடம். அரசு துறையிலேயே இருக்காங்க எவ்வளவு பேர் எக்கனாமிக் பொருளாதார நிபுணர்கள், அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய வருமானத்துக்கான வழி சொல்லுவாங்க. இப்படி எல்லா துறையிலையும் வர வருமானத்தை அரசு கொண்டு வந்தா கஜானாக்கு வந்ததுன்னா நிச்சயமா மக்களுக்கு நிறைய விஷயம் செய்ய முடியும். இந்த வரி ஏற்றம் உயருது, விலைவாசி உயருது, இதெல்லாம் அவங்க ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை மேடம். ஏழை மக்கள் மேல பாரத்தை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதுக்கு ஒரே வழி பொருளாதார நிபுணர்கள் அவங்க கிட்ட என்னெல்லாம் வழி இருக்குன்னு தெளிவா கேட்டால் நிறைய விஷயங்கள் பரிசீலனை பண்ணணும். அதனால அரசுக்கு நிச்சயமா வருமானம் வரும் ஐயா. இப்ப இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இத மேலிடத்துக்கு சொல்லி உடனடியா பரிசீலனை பண்ணி நடைமுறைக்கு வந்ததுன்னா ஏழை மக்கள் அத்தனை பேருக்கும், வாகனம் ஓட்டி அத்தனை பேருக்கும், சாலையில நடந்து போறவங்க உட்பட எல்லாருக்குமே நன்மை நடக்கும் ஐயா. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. இவ்வளவு நேரம் நடந்த விவாதத்தை பார்க்கும் பொழுது பரிசீலனை பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வரணும். நாட்டின் நலனுக்காக அரசுக்கு பரிந்துரை செய்கிறேன்.